எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ராட்வீலர் அப்படிங்கிற வெரைட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ராட்வீலர் டாக். இப்போ இது வந்து பேசிக்கலாம் சொல்லணும், இதை பற்றி பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஒன் காட் டாக், ஒன் மேன் ஆர்மி, நம்பர் ஒன் கில்லர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து மோஸ்ட்டாக வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்தியன் கண்ட்ரீஸில் இன்னும் வளர்த்திட்டு தான் இருக்கும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கூட மோஸ்ட்டாக இந்த நாய் வந்து இந்த இதை பற்றி இந்த ப்ரீடை பற்றி வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி டாகு. இந்த பப்பியை பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே தான் வருது இந்த பப்பி. அப்படிங்கிறப்ப வந்து மோஸ்ட்டாக யாரும் வளர்த்தல எல்லோரும். அது அது இல்லாமல் இது வந்து ரொம்ப அக்ரெசிவான டாகு, பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி டாகு. மோஸ்ட்டாக இதை வளர்த்துறதுக்கு எல்லோரும் பயந்தாங்க, யாருமே வளர்த்தாம தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜென்ரேஷனே டோட்டலாக மாறிடுச்சு. எல்லாமே வந்து நம்ம குட்டீஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக லவ் பண்ணி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராட்வீலருங்கிறது வந்து இப்போ எல்லாருமே வளர்த்துறாங்க. ராட்வீலர்னு மட்டும் கிடையாது, எந்த வெரைட்டியாக இருந்தாலும் குட்டியில் வளர்த்துறது வந்து ரொம்பவே ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து ஸ்லிப்பர்ஸை கடிக்கும், விளாடும் நம்ம கூட, நம்ம விரலை கடிக்கும், இப்படிலாம் பண்ணி கடிச்சிட்டு இருக்கோம். அது கடித்தாலும் நமக்கு ஒன்று எஃபெக்ட் ஆகாது, அதனால் வந்து நம்மளும் ஜாலியாக விளையாண்டுருப்போம். இதே வந்து வேறு வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து இல்லை யாராவது புதுசாக உங்கள் வீட்டுக்கு வர்றப்ப உங்கள் கூட அந்த உங்கள் நாய் வந்து ரொம்ப அட்டாச்சாக விளையாண்டுருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாய் வளர்த்தணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணி எங்கள் வீட்டிலேயும் இந்த மாதிரி ஒரு நாய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இந்த வெரைட்டி சூஸ் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்டாக எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இதோட குண அம்சங்கள் வந்து தெரியாமல் சூஸ் பண்ணிடுறாங்க. இது போக போக தான் வந்து இதோட குணம் வந்து தெரியும். இது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னால் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன் மேன் ஆர்மி அப்படின்னா ஒரு வீட்டில் 5 பேர் 6 பேர் இருந்தாலும் ஒருத்தர் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக அவங்க சொல்கிறது மட்டும் தான் ரொம்ப கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக வந்து இந்த நாய் ராட்வீலர் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். நாய் கடிக்கும், நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, ஓனரே கடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே. அது வந்து ராட்வீலர் மட்டும் அப்படின்ட்டு கிடையாது, எல்லா வெரைட்டி நாய்களுக்கும் வந்து கடிக்கிறது எதனால் கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய் வளர்த்துறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே லைஃப் லாங் அந்த நாய் வளர்த்துற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் நான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் டாக்ஸ் வளர்த்துறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10 மாதம் வளர்த்திட்டீங்க, வளர்த்ததுக்கப்புறம் நான் ஃபாரின் கண்ட்ரீஸ் போகிறேன் இல்லை என்னால் பார்த்துக்க முடியல அப்படிங்கிறப்ப வந்து டாக்ஸுக்கும் தனியாக ஹோம் இருக்குது. அந்த ஹோமில் வந்து நீங்கள் அதுக்கு விடும்போதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டையும் நீங்கள் கொண்டு போய் அதை கொடுக்கும்போதோ கார்டியனாக அவங்களை பார்த்து சொல்லும்போதோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒன் மேன் டாக், ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருத்தர் தான் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கமெண்ட்ஸ் சீட் ஸ்டாண்டு ஸ்டே இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சொன்னால் அது கேட்கும் ஒன் மேன் ஆர்மி அப்படி ஒன் மேன் டாக் அப்படின்னு சொன்னது. இதே வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸோ நீங்கள் கொடுக்குற பக்கம் அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக கேட்காது. அப்படியே கேட்காதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதோட செயினை பிடிச்சிருக்கிறதோ இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அது கோவம் அதிகமாகும், அப்போ கடிக்க செய்யும், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது அது துன்புறுத்த மட்டும்தான் கடிக்க செய்யும், மற்றபடி அது வாண்டடாக யாரையும் கடிக்கிறது இல்லை. ராட்வீலர் வந்து வீட்டில் வளர்த்தக்கூடிய ஒரு டாக் தான், ரொம்ப அடாப்ட் ஆகிக்கும் நம்ம கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற வெரைட்டி டாக்ஸோட ராட்வீலர் வந்து ரொம்ப பொசிஷனஸ் அதிகம். இப்போ வளர்த்தக்கூடிய ஓனர் வந்து அதை ஒன் மேன் டாக்னு சொன்னோம்ல, எதனாலனு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன தான் வீட்டிலே வந்து ஒரு 4 ராட்வீலர் 5 ராட்வீலர் வளர்த்தினாலும் நீங்கள் ஒரு ராட்வீலர் விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு ராட்வீலர் நீங்கள் கொஞ்சம் போதோ இல்லை நீங்கள் அடாப்ட் பண்ணும்போதோ அது வந்து ரொம்பவே கோவப்படும், அதுங்களுக்குள்ளே சண்டைப்படும். அதோட ஓனர் வந்து தன்னை மட்டும்தான் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். இதான் ராட்வீலரோட கேரக்டர் மோஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா. மற்றபடி ராட்வீலர் நீங்கள் வீட்டில் எப்பயும் போல வளர்த்தலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் வந்து குட்டிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு டாக் வேணும், அதுக்கு வந்து ஒரு டாகை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராட்வீலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓனரே கடிக்கக்கூடிய டாகு. அதே மாதிரி வந்து ராட்வீலருக்கு வந்து கார்டிங், அட்டாக்கிங் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ட்ரெயின் பண்ணலாம். அது ட்ரெயின் பண்ணுறது பெருசு இல்லை, நீங்கள் ப்ராப்பரான முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு வச்சு ட்ரெயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக கடிக்கும், கடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ராட்வீலரோட பேர் வந்து ஜூலி. இது வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகும், 1 இயர் ஆச்சு இது வந்து. இது ஃபீமேல் டாகு. ராட்வீலரில் வந்து 2 வெரைட்டி இருக்குது, ஹெர்பரியன், இது வந்து ஹெர்பரியன் டாகில் வெரைட்டியில் வரும். சரி, இன்றைக்கி வந்து ராட்வீலரை பற்றி பார்த்தீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க. மேலும் நாங்கள் வந்து எல்லா செல்லப்பிராணிகள் பற்றியும் பேசணும் அப்படின்னு நாங்கள் பேசுகிறத விருப்பம் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.